ஊரடங்கை ரத்து செய்து போக்குவரத்து மீதான தடையை விளக்க வேண்டும் என தமிழக அரசை வைகோ வலியுறுத்தியுள்ளார் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐந்து மாதங்களில் வெறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அளித்து நியாய விலை கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்கியது போதுமானதாக இல்லை என கூறியுள்ளார் மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்தை நிறுத்தி இ பாஸ் வாங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திய அரசு கடந்த ஐந்து மாதங்களில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு இ பாஸ் வழங்காததால் அவர்கள் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை என வைகோ கூறியுள்ளார் குழந்தைகளுக்கு இணைய வழி கல்வியை அறிமுகப்படுத்தினாலும் அவர்களுக்கு கணினி செல்போன் வசதிகள் வழங்கப்படவில்லை என கூறியுள்ள வைகோ பஞ்சாப் மாநிலத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் செல்போன் வழங்கியதைப் போல் தமிழக அரசும் வழங்கியிருக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஐந்து மாதங்களில் தமிழக அரசின் நிதிநிலை சீரழிந்து திவால் ஆகும் நிலைக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ள வைகோ மக்களின் நலன் கருதி போக்குவரத்து மீதான தடையை நீக்க வேண்டும் எனவும் வெளிநாடுகளில் இருந்து வானூர்திகள் வருவதற்கு வகை செய்ய வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்